ஃபில்மாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். சக்தி சரவணனோட வணக்கத்தையும் என்னுடைய வணக்கத்தையும் ஏற்றிருப்பீங்க. நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு நம்ம நீ ஃபில்மாலயாவில் என்ன விமர்சன விவாதம், விமர்சன விவாதத்தில் என்ன படம்? அதான் லாக்கர். லாக்கர் நம்ம எல்லாரும் வீட்லேயுமே லாக்கர் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது பீரோக்குள்ளார் இருக்கும். இங்கே படத்தில் இந்த பேங்க்லலாம் இருக்கும்ல, வங்கியிலலாம் அந்த மாதிரி தனியாக ஒரு லாக்கர். இந்த ஃபைனான்சியர் வீடுகளெல்லாம் பணக்கார வீட்டில் எல்லார் வீட்லேயும் தனி லாக்கர் இருக்கும். நம்ம பீரோக்குள்ளாரே சின்னதாக வச்சுருப்போம் லாக்கர். ஆனால் இது வந்து பெரிய லாக்கர். லாக்கர் எந்த அளவுக்கு நம்ம மனசை லாக் பண்ணிச்சு, என்ன பண்ணிச்சு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். கண்டிப்பாக இந்த படத்தோட கதை ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைங்க. ஒரு ஹீரோ சின்ன சின்ன திருட்டு பொருட்டுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல அவருக்குள்ளார ஒரு பெண் கிராஷ் பண்ணுறாங்க. அப்போ இவர் கொஞ்சம் பெரிய திருட்டாக, நான் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு எடுத்துறேன், இன்னைக்கு நீங்கள் 2000 கொடுத்தீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு அது 4000 கிடைக்கும் அப்படின்னு ஒரு 4000, 5000, 10000, 50000, 1,00,000 வரைக்கும் பண்ணுறாரு. சில பேர்கிட்டலாம் 1 கோடி ரூபா ஒரு ப்ராஜெக்டை இறக்குறாரு ஒரு ஆடிட்டர்கிட்ட. அந்த ஆடிட்டரு உடனே வந்து அவருக்கு நேரடியாக ஸ்கெட்சு போடாமல் அவரை வழக்குள்ளார வீழ்த்துறாரு. ஆடிட்டரு கொஞ்சம் நடுத்தர வயதானவர், கொடுத்துட்றாரு 1 கோடி ரூபாய். எடுத்து வந்து இவர் கூட்டாளிகளோடு வந்து வச்சுட்டு ஜாலியாக சரக்கடிச்சிட்டு பொண்ணுங்களை பார்த்துட்டு சுற்றிட்டு இருக்காரு. இப்போ காதலி வந்துட்டதுனால இவர் அந்த பெண்கள் விஷயத்துலேருந்தும் விலக ஆரம்பிச்சிடுறாரு. காதலி மட்டும்தான் அப்படின்ட்டு இருக்காரு. இப்போ அந்த காதலிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஏதுரா 1 கோடி அப்படின்றப்ப இந்த மாதிரி அப்படின்னு உண்மையை சொல்கிறாரு. மனைவி மாதிரி தானே காதலியும் உண்மையை சொல்லிடுறாரு. காதலி சொல்ல தட்டாத, காதலி சொல்ல தட்டாத, இதெல்லாம் தப்பு, கொண்டு போய் அங்கே வை அப்படிங்கிறது அந்த அம்மா. என்னடா நம்மளையே 8500 ஹோட்டல் பில்லு கட்ட வச்சுட்டு யாருன்னே தெரியாமல் போனவ, இன்னைக்கு வந்து நம்மளையே யோக்கியம் கற்று தராளே, கொண்டு போய் அந்த 1 கோடி ரூபாய் ரிட்டர்ன் வைக்க சொல்கிறாளே அப்படின்னு அம்மா என்னன்னா பார்த்த உடனே இவர் மீது காதல். அதனால தான் அந்த 8500 பில்லு நீ கட்டுன்னு கொடுத்துட்டு போனேன். நம்ம கூட லாஜிக்காக யோசிச்சோம்னா ஆமாம் இவர் முடிவெட்ட. அதுக்கப்புறம் அந்த பியூட்டி சலூனில் வேலை பார்க்குது, ஆண்கள் பியூட்டி சலூனில். அங்கே முடிவெட்ட போய் இவர் வந்து அதுக்கு டிப்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த 8500 ரூபாய் கழிச்சிட்டு வர்றாரு. ஒரு கட்டத்தில் 8500 கழிஞ்சிடுச்சு, இனிமேல் நான் அந்த பியூட்டி சலூன் வர மாட்டேன் அப்படின்றாரு. நீ இன்னொரு பில்லு வேணாலும் நான் உனக்கு உன் தலையில் கட்டுறேன் சாப்பிட்டுட்டு, நீ வந்து டெய்லி வரணும் அப்படின்னப்போ தான் நாயகியோட மனது இவருக்கு புரியுது. இப்போது ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ காதலி சொல்ல தட்டாமல் 1 கோடியை கொண்டு போய் வைக்கிறாரு. வைக்க சொன்ன காதலியே கொஞ்ச நாள்லாம் இந்த 1 கோடி ரூபாய் முடிஞ்சால் அட்டையை போட்டுவா, கூடவே அந்த நீ கொள்ளையடிச்சவருக்கும் ஒரு பாஸ் இருக்கான், அவன் பெரும் கொள்ளையன், கோடி கோடியா பணம் இருக்கான், கொள்ளையர்களுக்கெல்லாம் கொள்ளை சக்கரவர்த்தி, அவன் பேரே சக்கரவர்த்தி, தங்க கட்டிங்க இருக்குது 60 கிலோவோ 600 கிலோவோ இருக்குது, தூக்கிட்டு வா அப்படிங்குது. காதலி கொடுத்த முதல் வேலை செய்யாம இருக்க முடியுமா? அதுவும் அது ஒரு சொல்றேன், இந்த மாதிரி நான் வந்து என்னை வந்து என் குடும்பத்தை அழிச்சு, என் குடும்பம் அழியறதுக்கு வந்தான் காரணம், நாங்கள் நடுரோட்டில் நிற்கிறதுக்கு இவர் தான் காரணம், எங்கள் அப்பாவை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாப்புல, பழிவாங்க இவனை யூஸ் பண்ணுது. ஓ இதுக்கு தானே காதல். இருந்தாலும் உண்மையான காதலுக்காக நம்ம வந்து ஒரு மலையே தூக்குவோம், குறைஞ்சபட்சம் ஒரு 60 கிலோ தங்கத்தை தூக்கம் பண்ணுவோம், சேர்ந்து சேர்ந்து இந்த பொண்ணையும் கூட்டிட்டு போய் கொள்ளடிக்கிறான். அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒருத்தர் சிகப்பா புது காமெடி வரவு, தமிழ் சினிமாவில் கரெக்டாக பெரிய இயக்குநர்கள் பயன்படுத்திட்டா அவர் வந்து பேரெல்லாம் சொல்லுவோம், அந்த நடிகர் பிரமாதமாக ஜொலிப்பார். அவர் இருக்கிறாரு, ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈஸியார் மாதிரி ஒரு ஏரியாவில் அந்த தங்கம் இருக்குது அவன் பங்களாவில், பல பேரோட பாதுகாப்பில், செக்யூரிட்டிங்களோட பாதுகாப்பில், செக்யூரிட்டி அலர்ட்லாம் வேற இருக்குது பில்டிங்கில், எல்லாத்தையும் கடந்து ஒரு பக்கத்துலேயே ஒரு பில்டிங்கை வாடகைக்கு எடுத்து இங்கே பார்ட்டி பண்ணுறோன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அடித்தாங்களா கொள்ளை, கொண்டு வந்து லாக்கரில் வச்சாங்களா, அந்த கொள்ளை ஏன் நடந்தது, இவங்க அவங்க கண்டெய்னரில் கடத்திட்டு போக வேண்டிய தங்கத்தை இவங்க கடத்தி கொண்டு வந்து லாக்கரில் வச்சது, லாக்கரில் வச்ச தங்கம் மாயமா மறையுது, அதன் பிறகு என்ன, இது எல்லாத்துக்கும் மேல கிளைமாக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட், நாயகி ஏன் காதலன கொள்ளையனா திருப்பி மாத்தினாங்கிறதுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குல்ல, அதுதாங்க அந்த படத்தோட ஆக சிறந்த சிறப்பான விஷயம். அதை நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமா அந்த இடத்துல கிளைமாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இந்த கண்ணும் எடுத்தால் நம்ம துல்கர் சல்மானோ இவங்கெல்லாம் நடிச்ச படம், அது வந்து இந்த கொள்ளை மாற்றல கொஞ்சம் காதலி காதலனை ஏமாத்துற விஷயம், இந்த விஷயத்துக்கு நான் இங்க ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு ஏமாத்துறாங்க. அதுதான் உண்மையான காதல் இருக்கு. ஆனா நான் இந்த படம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அதுதான் இப்போ அதுக்கு மேல ஒரு கேம் பண்ணுவா பாருங்க காதலி, அதுதான் காதலை தாண்டியது காசுங்கிறது தான் கிளைமாக்ஸ்ல ஏமாத்தினான்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அங்கே ஒரு விஷயம் இருக்கு, அது சூப்பர், அதுதான் ட்விஸ்ட், பிரமாதமா இருக்கு. நம்ம எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் நடக்கும்.
ஆடிட்டரா அந்த சுப்பிரமணிய ஆகட்டும், இந்த கதாநாயகரா விக்னேஷ் சண்முகம், விக்னேஷ் சண்முகம் இப்போ நம்மள மாதிரி தான் இருக்காரு. இயல்பா சின்ன நடுத்தர குடும்பத்து பையனா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அழகா நடிச்சிருக்கிறாரு. ஒரு சாயல், விக்ராந்த் ஒரு சாயல். நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும் எப்போதுமே நம்மள இருந்து தான் கதாநாயகர்களை கொண்டு வரும். தனுஷ் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், புரியல உங்களுக்கு, கமல் மாதிரி, அஜித் மாதிரி சில நாயகர்கள் வருவாங்க. ஆனா இந்த நாயகர்கள் ரஜினி ஆசைப்படுற ஹீரோ, அதனால என்ன அனுபவிக்கிறாரு, அதன் பிறகு எப்படி மாறுறாரு, எப்படி கொண்டு வர்றாருங்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரியே ஹீரோயின் அவள் வந்து அவளுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நிரஞ்சனா அசோகன் உண்மையாக டிஃப்ரெண்டாக இருக்காங்க. ஒரு மாதிரி, அதாவது ஹீரோ நம்மளை மாதிரி இருக்காரு, ஹீரோயின் நம்ம விரும்புகிற பொண்ணு மாதிரி இருக்கிறாங்க. எப்போதுமே நம்ம நம்மளோட ஒரு அடுக்கு மேலே தானே விரும்புவோம். அதே மாதிரி வில்லத்தனம் வில்லனா வர்ற நிவாஸ் ஆதித்தன் உண்மையாகவே சக்கரவர்த்தியா நல்ல ரோல். நாயகியோட அப்பா சுப்பிரமணி உண்மையாகவே வேற லெவல். நாயகனோட நண்பர்களாக வந்து அவங்க பேர் வந்து புதுமுகங்கள். அந்த சிகப்பா இருக்கிறவரு எக்ஸ்ட்ராடினரி, அவருக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது தமிழ்நாட்டில், தமிழ் திரையாளர்களை சொல்லுங்க. அறிமுக இசையமைப்பாளர் நீங்க எடுங்க, அறிமுக இசையமைப்பாளர் வைகுந்த் சீனிவாசன் உண்மையாகவே பாடலாம் மிரட்டி இருக்கிறாப்புலங்க. உண்மையாகவே வா பரப்போம் நிலை பரப்போம், அது நமக்கு வந்து இந்துவா உந்துவா இருக்குது, ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது. உண்மையிலேயே இசையமைப்பில் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. தணிகை தாசனோட ஒளிப்பதிவு எக்ஸ்ட்ராடினரி. கோடிக்கடி கணக்கான நகைகளை கொள்ளையடிக்கிற காட்சியில் வந்து இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பை கூட்டிருக்கலாம். புதுவியர்கள் வந்து சேர்ந்திருக்கிறனாலையா என்னவோ இந்த நம்ம அதாவது கதையில இப்ப நம்ம சொன்னதுல இருக்கிற விறுவிறுப்பு படத்துல சில இடத்துல மிஸ் ஆயிருக்குது. அந்த டைரக்டர் வந்து ரெண்டு பேர், ஏன்னா எப்பவுமே ஜேடி ஜெரி மாதிரி, ஜேடி ஜெரி மாதிரி. அந்த ராஜசேகர், ராஜசேகர், யுவராஜ், யுவராஜ் கண்ணன், என் ராஜசேகரன், யுவராஜ் கண்ணனும் பிரமாதமா உழைச்சிருக்கிறாங்க. மொத்தத்துல இந்த படம் எடுத்துக்கிட்ட கதைக்கு இன்னும் கொஞ்சம் திரைக்கதையை வலுவாக பண்ணியிருந்தா படம் ரொம்ப, திரைக்கதை கூட நல்லா தான் பண்ணியிருக்காங்க. காட்சிப்படுத்தல, ஆனால் பட்ஜெட் நம்ம பார்க்கணும்ல, ஒரு மினிமம் பட்ஜெட்டில் பண்ணியிருப்பாங்க. டைரக்டர் புது முயற்சி, அட்டை இயக்குனர். ஆனாலும் நீங்கள் கொடுத்த காசுக்கு உங்களை அப்செட் பண்ணாது, உண்மையாகவே ஆவலை தூண்டுற படமாக இருக்கும். அந்த விதத்தில் லாக்கர் நிச்சயமாக நம்மளை வந்து அப்செட் பண்ணாது. நம்ம கொடுத்த காசுக்கு நம்ம மனசை, நம்ம நெஞ்சத்தை லாக் பண்ணி தான் அனுப்புது, உண்மையாக திருப்திப்படுத்தி அனுப்புது. அதே மாதிரி இந்த படத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும், ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ் இந்த மாதிரி மினிமம் பட்ஜெட் படங்களை வந்து ரிலீஸ் பண்ணுறது, நல்ல படங்கள், நல்ல படங்கள், அதாவது வெற்றி படங்கள். முன்னாடி சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சக்தி வேலை சொல்லுவோம், அவர் இந்த அவர் வந்து இப்போ பெரிய லெவல் படங்களுக்கு போயிட்டார், இப்போ இவர் அதை நோக்கி வந்து நல்ல படம், நல்ல படங்களாக ரிலீஸ் பண்ணுறதுல ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ் உண்மையாக சிறந்தவராக இருக்கிறாரு. அவர் ரிலீஸ் பண்ணாலும் அந்த படத்தை நம்பி போய் பார்க்கலாம். அண்ணனை லாக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாக் பண்ணும். அண்ணனை வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸும் லாக் பண்ணுறாரு, இந்த படமும் லாக் பண்ணுது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.